இன்று எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் சரி தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்பட்டிருக்கிற சிறு சலசலப்பை எல்லாம் சிறு பிரிவுகளை எல்லாம் மேம்படுத்தி எப்படியாவது தமிழகத்திலே கால் ஊன்றிவிட வேண்டும் என்று பல முறை முயற்சி எடுக்கிறார்கள் பல செயல்பாடுகளை செய்கிறார்கள் பல வகைகளிலே அரசு இயந்திரங்களையும் சரி அரசு அதிகாரத்தையும் சரி பயன்படுத்தி இந்த ஆட்சியை முடக்கி விட வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியை நடத்துபவர்களை முடக்கி விட வேண்டும் என்று என்கிறார்கள் தொடர்ந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து வந்திருக்கிறார்கள் எத்தனையோ காலகட்டங்களிலே அவரோடு அனைத்து பிரச்சனைகளையும் தோளோடு தோள் நின்று சமாளித்திருக்கிறார்கள் அதைப் போலவே ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் இன்று துணை பொதுச்செயலாளராக பதவியேற்று எல்லா சோதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கிறார் தியாகமாக தமிழக மக்களுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழினம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரங்கள் வரலாம் போகலாம் மக்கள் மனங்களிலே இடம் பிடிப்பவர்கள் ஒரு சிலரே தான் மக்களுக்காக வாழ்பவர்கள் ஒரு சிலரே தான் அதிலே சின்னம்மா அவர்களுடைய குடும்பமும் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் தெளிவாக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த சலசலப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்து நிலைபெறும் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்பட்டு ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை தொடர்ந்து அம்மா அவர்களுடைய அணியிலே 23 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியிலே இருந்து வருகிறோம் இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கிறோம் இது தமிழக மக்கள் அறிந்த விஷயம் சமுதாயங்களை தாண்டி ஜனநாயக முறையிலே ஆட்சி செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த ஆட்சி தொடர வேண்டும் அது நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து துணை பொதுச் செயலாளராக ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் தொடர்ந்து நீடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி பொற்கால ஆட்சி தொடர்ந்து நடைபெற தமிழக மக்கள் 1.5 கோடி தொண்டர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சின்னம்மா வாழ்க மாண்புமிகு அண்ணன் டிடிவி வாழ்க மாண்புமிகு அது பல நாட்களாக பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாத்திரம் இல்லை பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபியை சார்ந்தவர்களும் எதிர்பார்க்குறாங்க யாரெல்லாம் ஓட முடியாத நொண்டி குதிரையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் வேகமாக ஓடக்கூடியதும் மக்கள் மனங்களில் நிறைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது யாரும் இந்த இரும்பு கோட்டையை உடைத்து விட முடியாது அதே போல வந்து நேரில் ஆதரவு கொடுக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்காகவா கண்டிப்பாக ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அருமை சகோதரர் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வலுவாக இருப்பார்களே தவிர இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு முழு உறுதுணையாக எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்ததே நம்மளுடைய சின்னம்மா அவர்கள்தான் ஆகவே இந்த ஆட்சியினுடைய முழு அதிகாரமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஆகவே எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் எந்த ஒரு பிளவும் இல்லை எல்லாமே சரியாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து